அதா கதா சதா சரவணன பழி வாங்குற வரைக்கும் அந்த வீரசிங்க கண்ணுல நான் பற்ற கூடாதுப்பா. என்ன காப்பாத்துப்பா. என்ன கூட்டியாந்து வச்சு செய்வீங்கன்னு பார்த்தா எனக்காக இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்களே. நீ மட்டும் போஸ்டரை மாத்தி அடிக்கலன்னா இந்நேரம் நான் 3 வருஷம் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பேன். கட்சி மேலிடம் சொல்லித்தான் எனக்கே தெரியும். உங்ககிட்ட மன்னிப்பு, நாங்க போன் பண்ணோம், நீங்க எடுக்கல. அட சண்டால பய சரவண, அன்னைக்கு போன நீ என்ன எடுக்க விட்டுருந்தா துபாயில 3 வருஷம் ஒட்டகம் மேய்ச்சிருக்க மாட்டேனேடா. என்னது உளறிச்சு, துபாயில நீ ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருந்தியா? இந்த விஷயம் மட்டும் வெளியில கசஞ்சிச்சு. அடச்சி, பயப்படாதீங்க, யாரையும் சொல்ல விட மாட்டோம். மாமாவா? அது ஒண்ணும் இல்ல கல்யாணம், அண்ணன் பொண்ணு தேன்மொழி இருக்குதுல்ல, அது மேல என் பையனுக்கு ரொம்ப ஆசை. ஆசை மட்டும் இல்ல, வெறி. செத்தே போயிருவானா? ஐயோ கட்டுன அந்த பிள்ளை செத்தே போயிரும். அப்படிலாம் சொல்ல கூடாது. சரி சரி, சாப்பிடுங்க. என்ன மாமா காத்துல கட்டி வீசுற? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த கல்யாணம் பொறுப்பு. நாங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா அத முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேன். இல்ல மாமா, வெறுப்பு பிஞ்சிடும். கட்டு புட்டுன பொண்ண கூப்பிடுங்க. எல்லாம் பேசாத உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க. வா சரவடா, உட்காரு. கல்யாண பொண்ணுக்கு எப்படி அலங்காரம் பண்ணிருக்க பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வெயிட் பண்றாங்க. இந்த வந்திர சரவணா, பொண்ணுதான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? இல்ல, எங்க அம்மா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. கிண்டல், அவங்க யாரும் தெரியுமா? தெரியாது. சுத்த லோஃபர் ஃபேமிலி டி. மாப்பிள்ளைன்னு ஒருத்த வந்திருக்கானே, அவங்க ஒரு அரலூசு. அப்படியா? போய் பாரு. பஜ்ஜி பஜ்ஜி பஜ்ஜி, பிரமாதமா இருக்கு. இவன் ஓட்டுவான் இல்லையே, அவரை பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி தெரியறாரு. ஜென்டில்மேனா? இவன் யாரை பார்த்து சொல்றா? உன்னோடையும் கொண்டா, அவனுக்கு பிபி ஆகாது. பசிக்க பிறந்தவன். இந்தாடா இதையும் கொட்டிக்க. தூரத்தங்க பொறுக்கிற மாதிரி பொறுக்கிட்டு இருக்கான். ஏ லூசு லூசு, அவன் ஜென்டில்மேனா? கடுப்பேத்தாத. இங்க பார்த்தேன்னு, இது உன் லைஃப் மேட்டர், வீம்புக்குன்னு பண்ணாத. சரி, இப்போ உன் பிரச்சனை என்ன? உனக்கு அவரை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. பிடிக்கலையா? அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷபாஷ், எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்ப போய் 2 பஜ்ஜி ஊட்டி விடு. ஏய், அருமையான ஐடியா. தேனம்மா. ஆ சித்தப்பா, ஃபங்க்ஷன் டேத்ல சரவணா கூட என்ன விளையாட்டு? கமான் தேனம்மா, எல்லாத்துக்கு கூட ஒண்ணு பாடுமா? வாயிலே ஒண்ணு போடு. அழகா இருக்கு. பஜ்ஜி ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்னு கிடைக்குமா? ஐயோ மானத்தை வாங்குறானே. பஜ்ஜி நீங்க வந்து பொண்ணை பார்க்க வந்தியா? மாப்பிள்ள காமெடியா பேசுறமா? இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? சின்ன பிள்ளை அவகிட்ட போய் என்ன கேட்டுட்டு? இதை நாம தான் முடிவு பண்ணணும். ஓகேப்பா, எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல நேரம் முடியதுக்குள்ள தட்டை மாத்திக்கீங்க. ஏய், என்ன திடீர்னு தட்டை மாத்த சொல்றாரு? அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். அதுக்கு அவசியமே இல்ல மாமா. என்ன ஒரு வாட்டி ஒரு பொண்ணு பார்த்துட்டானா, அதுக்கப்புறம் வேற எந்த பையனையும் பார்க்க மாட்டேன். இஷ்டத்துக்கு பேசாதடா, அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. அண்ணே, மாப்பிள்ள எனக்கு பிடிச்சிருக்குன்னு தேன்மொழி சொன்னதை என் 2 காதால நான் கேட்டேன். வீரசிங்க எவ்வளவு பெரிய ஆளு, அப்பேற்பட்ட சம்பந்தம் நம்மளுக்கு கிடைக்குமா? அதுக்கு கொடுத்து வச்சுக்கணும் நம்மளா. நாளைக்கு நம்ம உள்ள வாழ்க்கை நாமளே கெடுத்த மாதிரி ஆயிடாது. உங்க மாமா எடுத்து சொல்லுங்க. யோசிக்கிறது என்ன இருக்கு? நல்ல சம்பந்தம், வசதியான இடம், உன் பொண்ணும் சரின்னு சொல்லிட்டா. எனக்கு என்னவோ விஷயத்துக்கு வாயா தூங்கிட போறாங்க. உன் தம்பி சொன்னதுதான் சரின்னு படுது. இப்ப இந்த மாமாவே சொல்லிட்டார்ல, சட்டு பண்ணி யோசிக்காம தட்டை மாத்துங்க. சேப்பு சட்டை எடுத்துக்கிறான். கூட பிறந்த புறப்பே சொல்லிச்சு, அப்புறம் தட்டை மாத்துங்க. தெரிஞ்சிருக்கும் நீயே அந்த பிள்ளைங்க கீரையும் பாம்பு மாவுல சண்டை போடுவீங்க. சின்ன வயசுல நானும் தேன்மொழி சண்டை போடுறதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப மனசு ஃபுல்லா அவதாமமா இருக்கா? அன்னைக்கு நிச்சயம் பண்ணும்போது தட்டை மாத்தினீங்கல்ல, அப்படியே மனசு பதறிடுச்சு. நெஞ்சுக்குள்ள இருந்து ஏதோ பிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு மாமா. அப்பதான் எனக்கே புரிஞ்சுது தேன்மொழி நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு. கதை அப்படி போகுதா? நீ தான் மாமா எப்படியாவது ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும். சிக்கிட்டா? அது வந்து இப்போ ஒண்ணும் கெட்டு போகல, அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? சொல்றேன் வாங்க. காலையில இதே நேரத்துக்கு ஆர்பருக்கு தேன்மொழியை கூட்டிட்டு நான் வாரேன். நீ உன் மனசுல இருக்கிற லவ் அந்த பிளேட்டை சொல்லி ஓகே பண்ற.
அவன் அதையும் கேட்காம அப்படி இப்படின்னு மக்கர் பண்ணானா, நீ வலுக்கட்டாயமா அவகலத்தில் தாலியை கட்டுற. என்னமாம்மா சொல்கிற? பின்ன அவளாக உன்னை தீட்டு போய் தாலியை கட்டுவா? முக்கிய குறிப்பு, இந்த குரங்கு கொஸ்டிகள் அங்கே வரவே கூடாது. ம், இறங்கு. ம், போ. அவங்கிட்ட போய் ரொமான்ஸாக பேசிக்கிட்டு இரு. ஏ, எனக்கு ரொமான்ஸ்லாம் வராது. அப்போ லூசு மாதிரி பேசு. பொண்ணுங்க லூசு மாதிரி பேசுனா பசங்களுக்கு ரொமான்ஸாக தான் தெரியும். நான் அதுக்குள்ளே அந்த வீரசிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி அவனோட ஆட்களை வர சொல்லிடுறேன். கூடவே மீடியா ஆட்களையும் வர வச்சிடறேன். அவனுங்க வந்த உடனே சரவணன் என்ன கடத்திட்டு வந்து தாலிகட்ட பார்க்குறான்னு ஓ கத்து. அப்படியே அங்கே நடக்கிற எல்லாத்தையும் இந்தா இந்த செல்ல புல்லாக அப்படியே வீடியோ எடுத்துறேன். சரியா? அது போதும். அவனோட ஆட்டோ குளோசு. பயமா இருக்கு சித்தப்பா. குட், பயம் தேவை. பயம் இருந்தாலே பர்ஃபார்மன்ஸ் வரும். போ போ மகளே. நாம தான் பேசுறோம்னு ஒரு பய கண்டுபிடிக்க கூடாது. மூணாவது லாரி ஆந்திரா அனுப்பிச்சலாம். நடுவில் நிக்க லாரி எங்கே அனுப்ப? முதல்ல ஒன்னை எங்கே அனுப்புறேன். குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு பெல் அடிக்குது. எது? அரை செல்லுல பெல் அடிக்குதுக்கா. அதுவா? டேய், இந்த வண்டி டிரைவரை கூப்பிடு. ஹலோ ஹலோ. சொல்லுங்க துபாய் மாமா. குரலை மாத்தி பேசுறது எப்படா கண்டுபிடிச்ச? குரலை மாத்தினியே, நம்பரை மாத்தினியா? ஆமா. ஹலோ. இப்ப பாரு, வேற நம்பர் வேற செல்லுடா. உன்னை எப்படி தட்டு தூக்குறீ மட்டும் பாரு. அன்னைக்கு உள்ள பெல் அடிக்குது. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? அட பாவி, தெல்ல தெளிவா பேசுற. யார் பேசுறேன்னு கேக்குறியா? யார் பேசுறது? ஒண்ணு இல்லங்க அங்க, நீங்க கட்டிக்கிற போற பொண்ணு அந்த சரவண மையம் போர்ட்ல வச்சு கடத்திட்டு போறாங்க அங்க. நீ யாருன்னு சொல்லியா? அட என்னங்க போனவங்க. முதலாளி என்ன?